தமிழகத்தில் ஊரடங்கு குறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆலோசனை. நீட்டிக்கப்படுமா தளர்த்தப்படுமா என்ற அறிவிப்பு இன்று வெளியாக வாய்ப்பு. தமிழகத்தில் தொடர்ந்து 6வது நாளாக குறைந்துள்ள கொரோனா பாதிப்பு. கடந்த 24 மணி நேரத்தில் 33,361 பேருக்கு தொற்று உறுதி. சென்னையில் 3,000 கீழ் குறைந்தது தினசரி கொரோனா. ஒரே நாளில் 2,779 பேர் தொற்றால் பாதிப்பு. கோவை மாவட்டத்தில் 5,000 நெருங்குகிறது ஒருநாள் கொரோனா பாதிப்பு. திருப்பூரில் ஒரே நாளில் 2,024 பேருக்கு தொற்று உறுதி. கோவை, ஈரோடு, திருப்பூர் மாவட்டங்களுக்கு தனி IAS அதிகாரிகள் நியமனம். கொரோனாவை கட்டுப்படுத்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நடவடிக்கை. டெல்லியில் இன்று கூடுகிறது 43வது GST கவுன்சில் கூட்டம். தடுப்பூசி, ஆக்சிஜன் மற்றும் மருந்துகளுக்கு வரி விலக்கு கோர மாநில அரசுகள் திட்டம். தமிழகத்தில் 6 மாதத்திற்குள் அனைவருக்கும் கொரோனா தடுப்பூசி. 45 வயதுக்கு மேற்பட்டோருக்கு வீட்டிற்கே சென்று தடுப்பூசி செலுத்தப்படும் என அமைச்சர் மா சுப்பிரமணியன் தகவல். கருப்பு பூஞ்சை நோய்க்கான ஆம்போடெரிசின் மருந்து தமிழகத்திற்கு 790 குப்பிகளை ஒதுக்கீடு செய்தது மத்திய அரசு. கனமழையால் கன்னியாகுமரியில் முக்கிய அணைகளிலிருந்து உபரிநீர் வெளியேற்றம். கோதையாறு, பரளியாறுகளில் வெள்ளப்பெருக்கு. திருப்பரப்பு அருவியை மூழ்கடித்து பெருகும் காட்டாறு. தொடர் மழை வெள்ளத்தால் கன்னியாகுமரியில் தாழ்வான இடங்களில் விளைநிலங்கள், செங்கல் சூளைகள் நீரில் மூழ்கின. முகாம்களில் மக்கள் தங்க வைப்பு. குறும்பனை கிராமத்தில் வெள்ளம் புகுந்ததால் பரிதவிக்கும் மக்கள். செங்கல்பட்டு தடுப்பூசி தயாரிப்பு மையத்தை தமிழகத்திற்கு மத்திய அரசு குத்தகைக்கு விட வேண்டும். பிரதமர் நரேந்திர மோடிக்கு எழுதியுள்ள கடிதத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தல். செங்கல்பட்டு தடுப்பூசி மையத்தை செயல்படுத்துவது குறித்து மத்திய அரசு ஒரு வாரத்தில் பதில். மத்திய அமைச்சர் பியூஷ் கோயலை சந்தித்த பின்னர் TR பாலு, தொழில்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு தகவல். லட்சத்தீவு விவகாரத்தில் பிரதமர் தலையிடக் கோரி காங்கிரஸ் MP ராகுல்காந்தி கடிதம். நிர்வாகியை திரும்பப் பெறுமாறு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தல். இந்தியாவில் கருத்து சுதந்திரத்திற்கு ஆபத்து இல்லை. ட்விட்டர் நிறுவனம் எழுப்பிய குற்றச்சாட்டுக்கு மத்திய அரசு பதில். தென்மேற்கு பருவமழை முன்கூட்டியே தொடங்குகிறது. May 31 முதல் கேரளாவில் மழைக்கு வாய்ப்பு என வானிலை மையம் தகவல். கொரோனா வைரஸ் பரவியது குறித்து 90 நாட்களுக்குள் விசாரிக்க வேண்டும். அமெரிக்க உளவு அமைப்புகளுக்கு அதிபர் ஜோ பைடன் உத்தரவு.